பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாம் இருக்கு. லண்டனுடைய மையப்பகுதி இப்போ நம்ம இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கலாம் இடங்கள்லாம் எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே போகிறதுக்கு திருப்பூர் சொல்லக்கூடிய ஜெயில் இங்கே இந்த பார்க்கு ஜேம்ஸ் பார்க்குன்னு போட்டிருக்கான், வில்லியம் ஜேம்ஸ் பார்க். இதோடைய தோட்டம் என்ன இங்கே பார்த்து இது பார்த்தாங்க எல்லாமே. இதுதான் இங்கிலாந்தினுடைய கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவூலம். இதுதான் கீழே பல மாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. கருவூலத்துக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். இங்கிலாந்துடைய கருவூலம் கருவூலத்தில் தான் இந்த நாட்டினுடைய பணமதிப்புக்கு செல்வம் வச்சுருப்பாங்க. கருவூலம் அப்படி இருக்கு பாருங்க. செல்வம்னா அதுக்கு ஈக்குவலாக பண மதிப்புக்கு ஈக்குவலாக இப்போ தங்கம் வச்சுருப்பாங்க. பிரம்மாண்டமான பில்டிங் கருவூலம். இங்கே பிரம்மாண்டமான கட்டிடம் கருவூலத்துக்கு பக்கத்தில். இங்கே ராபர்ட் கிளேயோட சிலை இருக்கு. சென்னை கவர்னராக இருந்தவன் ஒரு காலத்தில். பிரம்மாண்டமான கட்டடம் கருவூலம். பக்கத்தில் ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க, வார் மியூசியம்னு சொல்லி. அதுக்கு போக டைம் இல்லை, வெளியே இருந்து பார்க்குறேன், காமிக்கிறேன் உனக்கு உங்களுக்கும். சிவில் இன்ஜினியரிங் ஆஃபீஸ், நேஷ்னல் சிவில் இன்ஜினியர் ஆஃபீஸ் மேலேயும் இங்கிலாந்து கொடி பறக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடம் பாருங்கள். எல்லாமே இந்த அரச மாளிகைக்கு முன்னாடி பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லாம். அப்போ இங்கிலாந்தினுடைய மையப்பகுதி இதுதான். இவ்வளோ பெரிய பில்டிங்கு தூமு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கிலாந்தினுடைய மையப்பகுதியில் தான் நம்ம வந்துகிட்ருக்கோம். இங்கிலாந்து என்னுடைய மையப்பகுதி. டபுள் டக்கர் பஸ் போய்கிட்டுருக்கு, மக்கள் நிறையா போய்கிட்டு இருக்காங்க. வந்து கூட்டம் மட்டமாக சுற்றி பார்க்க வந்தவங்க டூரிஸ்ட்டு எல்லாம் வராங்க. மேலே ஒரு பஸ்ஸு எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கு மேலே ஓப்பன் பஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் அற்புதமான கட்டடம், பிரம்மாண்டமாக. இங்கிலாந்தின் மையப்பகுதி பார்லிமெண்ட் வளாகம், மணிக்கூண்டு. சரசரியாக வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க நிறைய பேர். பிரம்மாண்டமாக இருக்கு. லண்டன் மையப்பகுதி பார்லிமெண்ட் கட்டிட வளாகம் தான் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சுற்றி உள்ள பகுதிகள் தான். இதில் இருக்க இந்த சர்ச்சு வந்து இங்கிலாந்து ராணி அவங்களுடைய பர்சனல் சர்ச் மாதிரி இருக்குது. அவங்களுடைய ப்ரோக்ராம்லாம் தான் இங்கே தான் வச்சு தான் நடக்கிறது தான். அது பக்கத்தில் பெரிய அரசாங்க மாளிகை. இதில் நிறைய தலைவர்களுடைய சிலைகள்லாம் இருக்குது. சுதந்திரத்துக்காக போராடுறவங்க, ஓட்டுரிமைக்காக போராடுறவங்க சிலைகள்லாம் இருக்குது.
இது ஒரு அற்புதமான பகுதி, லண்டன் மையப்பகுதி. இதை பார்க்காம போனால் லண்டனை பார்க்காம போன மாதிரி மிஸ் ஆயிடும். பாருங்கள், அற்புதமான இடம் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இது வந்து இந்த மாளிகை வந்து அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி. மெயினான இடம் லண்டனில். வித்தியாசமான புறா சிவப்பு கலரில் இருக்கு பாருங்கள், அருமையாக. ஒரு லட்சத்தில் ஒரு புறா தான் இந்த மாதிரி கலர் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அருமையான இப்போ ஒரு புறா. ஆனால் என் கால் வேறு நொண்டுது, என் காலில் என்ன பற்றி தெரியல. எடுத்தால் உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் இணைச்சி காமிக்கிறேன். பார்லிமெண்ட் வளாகத்தில் பார்த்த புறா இது அற்புதமாக இருக்குது. கால் நொண்டுது, நல்லா இருக்குது. கலர் சிவப்பு கலர் பாருங்கள். ஸ்காட்லாந்துடைய இசை, அவர் அருமையாக வாசிக்கிறார் இந்த இசையை. அதைத்தான் உங்களுக்கு நான் படம் எடுத்து காமிக்கிறேன். வாசிக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்து உக்ரைன் கொடி மேலே பறக்குது, இங்கிலாந்து அரச இதில். பிரம்மாண்டமான இந்த இதுலேயும் உக்ரைன் கொடி பறக்கு மேலே, அதாவது உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்ன்ற மாதிரி இந்த கொடி பறந்துட்டு. இந்த போர் நினைவு சின்னம் அங்கே இருக்குது. இங்கே பிரம்மாண்டமான கட்டடம், எல்லாமே அரசாங்க கட்டடங்கள் தான். அதாவது ஆஃபீஸில் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் கட்டடம் இருக்குது. அதில் உள்ள சாப்பாடு கேன்டீன்லாம் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மியூசியம், உள்ள போறதுக்கு டைம் இல்லை, அதனால வெளியே இருந்து காமிக்கிறேன். பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் தான் ஓப்பன் பஸ்ஸு, ஓப்பன் பஸ்ஸு டூரிஸ்ட் பஸ்ஸு. டூரிஸ்ட்லாம் மேலே உட்காந்து நகர பார்க்குறதுக்காக இருக்காங்க. நகரின் மையப்பகுதி, லண்டன் நகரின் மையப்பகுதி இங்கே தான் இருக்கும். கொடி பறக்குது, இராணுவ கொடி. இது படையில் உள்ள ஃபீல்டு மார்ஷல், அவர் பேர் மன்டி, மன்டின்னு போட்டிருக்கல, அவருடைய செலவு தான். 1887 1976 வரையும் இருந்திருக்கார். இது வந்து இராணுவ கட்டடம், இராணுவ தலைமையகம் மாதிரி. அங்கேயும் ஒரு சிலை இருக்குது, அந்த பக்கம் அது யார் சிலைன்னு தெரியல. இது ஒரு ராட்சத ராட்டினம், அங்கே அந்த பக்கம்தான் போகிறோம். இப்போ கிட்ட போய் காமிக்கிறேன். எல்லாமே அரசாங்க கட்டடங்கள் தான் எல்லாம். இது டிஃபென்ஸ் மினிஸ்டரி கட்டடம்னு போட்டிருக்கு. டிஃபென்ஸ் எல்லாமே இங்கிலாந்து இராணுவ கட்டடம். இந்த பக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு போட்டிருக்கு. பிரம்மாண்டமான இது இருக்குது. இந்த பக்கம் வந்து தைப்போம். இப்போ இந்த பக்கம் தான் ஜேம்ஸ் நதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் நதி பக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கிலாந்து நகரின் மையப்பகுதியில் இருக்கோம். இங்கே நிறையா பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்குது, சிலைகள்லாம் இருக்குது. ஆ, அந்த வரேன். இது நியூ ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லக்கூடிய போலீஸ் தலைமையகம் இங்கே தான் இருக்கணும். இந்த பெரிய பிரம்மாண்டமான பக்கத்தில் டிஃபென்ஸ் பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது. முக்கியமான இது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். இந்த பில்டிங்லாம்
இங்கே இது ஒரு ஹோட்டல் போல் தெரியுது. ஹோட்டல் போட்டுருக்கான். மையப்பகுதி, லண்டன் மையப்பகுதியில் பிரம்மாண்டமான பேலஸ் மரம் எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குது. இதைத்தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு எம்பன்சி, அதாவது ஒரு நாட்டினுடைய எம்பன்சி. இது ஒரு ஹோட்டல், ஹோட்டல் கூட அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். அருமையாக பெரிய பிரம்மாண்டமான கரன்சியாங்கிற ஹோட்டல் இது. ஹோட்டல், இந்த ஹோட்டலில் இந்த பக்கம் நைஜீரியாவோட எம்பன்சி இருக்குது. இந்த தெருவில் தான் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் இந்த தெருவுக்கு ஸ்காட்லாந்து யார்டு தெரு சீட் வச்சுருக்காங்க. இங்கே தான் நிறையா நாட்டினுடைய எம்பன்சி இருக்குது. நைஜீரியா ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. இது நைஜீரியாவோட எம்பன்சி பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நைஜீரியா எம்பன்சி அது மாதிரி